உலமாக்கள் கேவலமாக நடத்தப்படக்கூடிய ஒரு காலம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே, சஹாபாக்களுக்கு அடுத்தபடி நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மிக முக்கியமான ஒரு மிக கண்ணியமான ஒரு கூட்டம் தான் உலமாக்கள். இந்த உலமாக்களுடைய விஷயத்தில் எங்களோட பங்களிப்பு எப்படி? நான் ஒரு ஆலிமன்றத்துக்காக வேண்டி பேசல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே, நபி அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய மௌத்துடைய நேரம் எந்த ஒரு சொத்தையுமே அனந்தரமாக விட்டுட்டு போகல. வீடு வாசலோ சொத்து சுகங்களோ நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு இல்ல. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்ன விடயம் தான், நான் அனந்தரமாக விட்டுட்டு போகக்கூடிய சொத்துல முதன்மையான ஒரு சொத்து தான் ஆலிம்கள் என்றாக நபி அவங்க. அந்த ஆலிம்கள் சமூகத்தில் எப்படி வழி நடத்தப்படுறாங்க? பகிரங்கமாக உலமாக்களுடைய குறைகள் பேசப்படுவது. ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு, யார் ஒரு மனிதன் ஒரு ஆலிமுடைய குறைய பேசுவாரோ நஞ்சூட்டப்பட்ட அரச திண்டத்துக்கு சமம். ஒரு ஆலிமுடைய குறை பகிரங்கமா பேசப்படுவதா? நஞ்சூட்டப்பட்ட நஞ்சூட்டப்பட்ட அந்த அரச திண்டன போல. யார் உலகத்தில் ஒரு ஆலிமை கேவலப்படுத்துவாரோ அல்லாஹ் சக்கராத்துல அந்த மனிதனை கேவலப்படுத்துவான், சக்கராத்துல கேவலப்படுத்துவான். ஏன்? தியாமத்துடைய நாள் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாலும் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு கூட்டம் ஆலிமுடைய கூட்டம். இமாம் முஸ்லீம்ல பதிவு செய்யப்படும், இமாம் முஸ்லீமா பதிவு செய்யறாங்க அவருடைய கிதாபுல சஹீஹான ஹதீஸ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு ஆலிமல்ல கியாமத்துடைய நாள் கூப்பிடுவானா? அவர் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் அந்த ஆலிமை கூப்பிட்டு சொல்லப்படும், உலகத்தில் உங்களுக்கு இல்மையும் ஹலீம் சகிப்பு தன்மையும் தந்தது தியாமத்துடைய நாள். நீங்க உலகத்தில் என்ன பாவம் செஞ்சாலும் தியாமத்தில் உங்களைய தண்டிக்கிறதுக்கு அல்ல, தியாமத்தில் உங்களைய மன்னிக்கிறதுக்கு நீங்க சொல்லுங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தியாமத்துடைய நாள் அல்லாஹுவே மன்னிக்கக்கூடிய ஒரு கூட்டம். நாங்க சர்வ சாதாரண கேவலமாக பேசக்கூடிய ஒரு காலம் இது. எனவே இந்த ஆலிம்களுடைய விஷயத்துல கவனம் செலுத்துவோம், அவளை கண்ணியப்படுத்துவோம். 7 வருஷம் 8 வருஷம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பராலே, சில மக்கள் 10-13 வருடங்கள் மதரசாவுடைய அந்த சூழல்ல எத்தனையோ பெருமதியான முக்கியமான உஸ்தாமார்கள் கிட்ட படிச்சு வெளியாகி வாராங்க. ஆனா கண்ணியமிக்கு மேலான பெரியாரே, சகோதரர்களை நண்பராலே, இங்க எப்படி எங்களுக்கு தெரியா? எங்களை கொழும்பு பகுதியில் சென்றோம், நாங்க எந்த பள்ளியில இந்த விடயங்கள் நடந்துச்சோ அந்த பள்ளிகள் ஓபனாக பேசினா இந்த பள்ளியிலே எங்களுக்கு பேச முடியாது. சில ஆளுங்களை வச்சிருக்கிறாங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே, பள்ளி அல்ல, பள்ளிய சுத்தம் செய்ய பேன் போட்டில் என்ன பேன் போட 7 வருஷம் மோதிக்கு வாரது பேன் போடவா? என யாரும் தவறாக எடுக்கவானும் தவறாக எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு மின்பர் மேடைகளிலும் உண்மைகள் மறைக்கப்பட்ட சமுதாயத்துக்கு உண்மைகளை சொல்றது யார்? இந்த மின்னர் இதுக்கு பின்னால நான் ஏறினாலும் மேலாட்டியும் ஹக்க செல்றது என்னுடைய கடமை, நான் செல்லதான் செய்வேன்.